கோவை சிங்காநல்லூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் முகப்பு விளக்கு பகுதிக்குள் புகுந்த நாகப்பாம்பை பாம்பு பிடி வீரர் பத்திரமாக மீட்டனர். கோவை சிங்காநல்லூர் நீலிக்கோணம் பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் முகப்பு விளக்கு பகுதிக்குள் 1.5 அடி நீளமுள்ள நாகப்பாம்பு ஒன்று புகுந்தது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் பாம்பு பிடி வீரரான ஸ்னேக் அமீன் என்பவரை வரவழைத்தனர். அங்கு வந்த ஸ்னேக் அமீன் இருசக்கர வாகனத்தின் முகப்பு விளக்கு பகுதிக்குள் சிக்கியிருந்த பாம்பை பத்திரமாக வெளியே எடுத்து உயிருடன் மீட்டனர். பின்னர் அதனை தண்ணீர் பாட்டிலுக்குள் அடைத்து வனத்துறையிடம் ஒப்படைத்தார். மேலும் அங்கிருந்த மக்களிடம் பேசிய ஸ்னேக் அமீன், குடியிருப்பு பகுதியில் தேவையற்ற குப்பைகளை சேர்க்க வேண்டாம், புதர் மண்டிய பகுதிகளை அகற்ற வேண்டும், குடியிருப்பு பகுதிக்குள் பாம்புகள் தென்பட்டால் அதனை அடித்து கொல்லக்கூடாது, தீயணைப்பு துறையினர் அல்லது பாம்பு பிடி வீரர்களுக்கு தகவல் அளிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த பக்கெட் எடுத்து இது வந்து ஒரு 5-6 அடியில் வரும். 6 அடி வரும். இது வந்து இப்போ ஸ்டார்டிங் தான் குட்டி போட்டு ஒரு முட்டையிலேருந்து வெளியில் வந்து அதிகபட்சம் ஒரு 1 மாதம் இருக்கும். அவ்வளோதான், 1 மாதம் தான். இது வந்து முயற்சி ஏற்படுத்தாது, ஆனால் சைட் எஃபெக்ட் ஏற்படுத்தும். வீக்கம் கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், உயிருக்கு ஆபத்தாக இருக்கும். சின்ன பாம்புக்கு வந்து விஷம் அதிகமாக இருக்கும், அந்த கான்செப்டில் கிடையாது. சின்ன பாம்பு குட்டி இருக்கு. போஸ் குடுக்கறோம் பாருங்க, நல்லா வைக்கணுமா? நீங்க பேசிருக்கீங்க.